அனைவருக்கும் வணக்கம் அருமை சகோதர சகோதரிகளின் வேண்டுகோளுக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுக்கும் விதமாக பதிவுகளை செய்ய தொடங்கியிருக்கிறோம் சகோதர சகோதரிகளின் ஆதரவை தொடர்ந்து ஜோதிடத்தை கற்றுக்கொள்வதற்கான இரண்டாவது பதிவு இன்றைக்கு உங்களுக்கு படைக்கப்படுகிறது கடந்த பதிவிலே 12 ராசிகள் அவற்றை ஆழக்கூடிய கிரகங்களைப் பற்றி பார்த்தோம் இந்த பதிவிலே இந்த பனிரெண்டு ராசிகள் குறித்தான மேலதிக விவரங்களை பார்க்கலாம் புவியின் சுற்று வட்டத்தை முன்னூற்று அறுபது தீர்க்க ரேகைகளாக கற்பனையாக பிரித்திருக்கிறார்கள் அச்சரேகை தீர்க்கரேகை என்பதை பற்றி நாம் பள்ளி பாடங்களிலேயே படித்திருக்கிறோம் இங்கே தீர்க்கரேகைகள் என்று சொல்லக்கூடியவை பூஜ்யம் பாகை என்பது கிரீன்விச் என்கிற இடத்திலே தொடங்குகிறது அதிலிருந்து முப்பது பாகைகள் மேஷம் என்கிற லக்கணத்தை குறிக்கிறது இப்படியாக ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு லக்னத்தில் ராசியில் அமைகின்றன ஒவ்வொரு ராசியிலும் இரண்டேகால் நட்சத்திரங்கள் அமைந்துள்ளன ஒரு ராசியின் அளவு என்பது முப்பது பாகைகள் பூஜ்ஜியம் பாகை தொடக்கம் முப்பது பாகை வரையிலும் மேஷ ராசியின் அளவாக இருக்கிறது முப்பது முதல் அறுபதாவது பாகை வரையிலும் ரிஷப ராசியாக இருக்கிறது அறுபது முதல் தொண்ணூறாவது வாகை வரையிலும் மிதுனமாக இருக்கிறது தொண்ணூறு முதல் நூற்று இருபது வரை கழகமாக இருக்கிறது நூற்று இருபது முதல் நூற்று ஐம்பது வரை சிம்மமாக இருக்கிறது நூற்று ஐம்பது முதல் நூற்று எண்பது வரை கன்னியாக இருக்கிறது நூற்று எண்பது முதல் இருநூற்று பத்து வரையிலும் துலாமாக இருக்கிறது இருநூற்று பத்து முதல் இருநூற்று நாற்பது வரையிலும் விருச்சிகமாக இருக்கிறது இருநூற்று நாற்பதிலிருந்து இருநூற்று எழுபது வரையிலும் தனுசுவாக இருக்கிறது இருநூற்று எழுபதிலிருந்து முந்நூறு வரையிலும் மகரமாக இருக்கிறது முன்னூறிலிருந்து முன்னூற்று முப்பது வரையிலும் கும்பமாக இருக்கிறது முன்னூற்று முப்பதிலிருந்து முன்னூற்று அறுபது வரையிலும் மீனமாக இருக்கிறது இப்படியாக தீர்க்க பாகைகள் இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமாக பிரித்துக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இங்கே நாம் சொல்லக்கூடிய இவற்றை எல்லாம் குறிப்பிடுத்து கொள்ளுங்கள் பனிரெண்டு ராசிகளும் முப்பது முப்பது பாகைகளாக முன்னூற்று அறுபது பாகைகள் இங்கே சரியாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன இது தெருக்கணிதம் முறைப்படி நாம் பார்க்கக்கூடிய முறையாகிறது வாக்கிய கணிதம் தெருக்கணிதம் ஆகிய இரண்டிலுமே ராசிகளின் பெயர்கள் என்னவோ ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றன அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒவ்வொரு ராசியும் சுழற்சியின் போது கடக்கக்கூடிய தூரம் என்பதாக ராசிகளுக்கான கால அளவு என்பது சொல்லப்பட்டிருக்கிறது அதை பொறுத்து முப்பது முப்பது பாகைகளை கொண்டிருந்தாலும் கூட ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு விதமான கால அளவை கொண்டிருக்கின்றன உதாரணமாக சாயன முறைப்படி நான்கு நாழிகை பதினைந்து வினாடிகள் என்கிற அளவிலே ராசி பயணப்படுகிறது என்றால் இது ஒவ்வொரு பாகைக்கும் தகுந்தபடியாக மாறுகிறதாக திருக்கணித முறை குறிக்கிறது இவற்றை பற்றி மெல்ல மெல்ல நாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இந்த நாழிகை கணக்குகளை பார்ப்பதற்கு முன்பதாக ராசிகளும் அவை குறிக்கக்கூடிய இடங்கள் பற்றியும் முதலாவதாக நாம் பார்த்து தெரிந்து கொண்டு விடலாம் ஏனென்றால் ஒவ்வொரு ராசியும் எந்த வகையான தன்மைகளை கொண்டிருக்கின்றன என்பதை கொண்டுதான் நாம் ஒவ்வொன்றையும் சரியாக கணிக்கவும் அதைக் கொண்டு பலன் அறிவதற்கும் உதவியாக இருக்கும் பன்னிரெண்டு ராசிகள் ஒன்பது கோள்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இவற்றை கொண்டேதான் சுற்றி சுழன்று ஜோதிட சாஸ்திரம் பின்னப்பட்டிருக்கிறது ஒவ்வொன்றை பற்றியும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது இதிலே மேச ராசியினுடைய தன்மைகளை பற்றி பார்க்கும்போது இந்த மேச ராசி என்பது எந்தெந்த இடங்களை குறிக்கிறது அதனோடு தொடர்புடைய விடயங்கள் எவை எவை என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் மேஷம் என்று சொல்லக்கூடிய ராசி பூஜ்யம் பாகையிலிருந்து முப்பது பாகை தொடக்கம் நீண்டிருக்கிறது இந்த ராசி என்பது செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகத்தின் ஆளுமை பெற்ற ராசியாக இருக்கிறது இதனோடு இணைந்திருக்கக்கூடியவை எவை என்பதை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் இந்த மேச ராசி என்பது மணற்பாங்கான பகுதிகள் பொற்கள் மண்டி விலங்குகள் மேய்ச்சலுக்கு பயன்படக்கூடிய பகுதிகள் சிறிய குன்றான மலைகள் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதிகள் திருடர்கள் சமூக விரோதிகள் மறைந்திருக்கக்கூடிய இடங்கள் ஒரு வீடு என்று எடுத்துக்கொண்டால் அந்த வீட்டின் மேற்கூரை மாடுகளை கட்டி வைக்கக்கூடிய மாட்டு தொழுவங்கள் பயிர் ஏதும் விளையாத உழுத நிலங்கள் குடிசைகள் தாழ்வான பகுதிகள் இவை எல்லாமே மேஷராசியோடு சம்பந்தப்பட்ட பகுதிகள் மேலும் இந்த மேசராசியோடு மூங்கில் என்று சொல்லக்கூடிய தாவரம் இணைகிறது நெருப்பு உருவாக்க பயன்படக்கூடிய அல்லது நெருப்போடு தொடர்புடைய பொருட்கள் எல்லாம் இந்த மேசராசியோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றன அது மாத்திரமல்லாமல் எரிச்சலை நெருப்பு போன்ற தன்மையை ஏற்படுத்தக்கூடிய அமிலங்கள் போன்றவையும் இந்த ராசியின் மூலமாக அடையாளம் காணப்படுகின்றன கனரக வாகனங்கள் மற்றும் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் பாலடைந்த நிலத்திலே வளரக்கூடிய எவருக்கும் உதவாத வீணான மற்ற செடிகொடிகள் ஆகியவையெல்லாம் இந்த மேசராசியோடு தொடர்பு கொண்டுள்ளன மேலும் இந்த மேசராசியோடு தொடர்புடைய மக்களை பற்றியும் இப்பொழுது பார்க்கலாம் இராணுவம் ராணுவத்திலே சார்ந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த மேசராசியை கொண்டு குறிக்கப்படுகிறார்கள் அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவர்கள் மாமிசத்தை விற்பனை செய்வதற்காக உயிர்களை வெட்டி தசைகளை பிரிக்கக்கூடிய கசாப்பு கடைக்காரர்கள் சவரத் தொழிலாளிகள் காவல்துறையினர் ரசாயனங்களைப் பற்றி ஆராயக்கூடியவர்கள் மிகப்பெரிய நிலச்சுவாந்தார்கள் இரும்பை கொண்டு தொழில் செய்யக்கூடிய கொல்லர் என்று சொல்லக்கூடிய தொழிலாளர்கள் துணிகளை தைத்து ஆடைகளாக மாற்றக்கூடிய தையற்காரர்கள் நெருப்பை கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் தொடர்வண்டியினுடைய பயன்பாட்டிலே இருக்கக்கூடிய பணியாளர்கள் கடிகாரம் பழுது பார்ப்பவர்கள் பொறியாளர்கள் இயந்திர பழுது பார்ப்பவர்கள் விளையாட்டுக்கு பயன்படக்கூடிய பொருட்களை தயாரிப்பவர்கள் விற்பனை செய்பவர்கள் மர வேலை செய்யக்கூடியவர்கள் நெருப்பை கொண்டு உணவு சமைக்கக்கூடிய சமையல் தொழில் செய்பவர்கள் துணிகளுக்கு வர்ணம் ஏற்றக்கூடிய சாய தொழில் செய்பவர்கள் தொழிற்சாலைகளிலே வேலை செய்யக்கூடிய சிப்பந்திகள் மருத்துவத் தொழில் செய்யக்கூடியவர்கள் இவர்கள் எல்லோரையுமே இந்த மேச ராசியை கொண்டு அடையாளம் காண வேண்டும் இவற்றையெல்லாம் படித்து நினைவிலே வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியது அவசியமாகிறது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தைப் பற்றி ஆராயும்போது உதாரணமாக மருத்துவர் அல்லது மருத்துவமனை சம்பந்தப்பட்ட கேள்விகளை ஒருவர் கேட்கும்போது மேசராசியினுடைய தொடர்பு அந்த கேள்வியோடு சம்பந்தப்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் ஆராய வேண்டியிருக்கிறது இவற்றை ஆராய்வதற்கு ராசிகளை குறித்தான சகல விஷயங்களையும் தெரிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது இங்கே நாம் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மேச ராசி குறித்த இந்த விளக்கங்களை பதிவிறக்கம் செய்து கொண்டு மறுபடியும் மறுபடியும் போட்டு கேட்டு குறிப்பேடுகளிலே குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ராசிகளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் நினைவிலே இருத்த முயற்சி செய்யுங்கள் ஜோதிட சாஸ்திரம் என்பதை சர்வசாதாரணமாக ஏதோ ஜோதிடராம் என்று ஒருவர் சொல்லுவதை கேட்கும்போது அது சாதாரணமான ஒன்றாகவே தெரியும் இந்த ஜோதிடம் குறித்த பாடங்களை தொடர்ச்சியாக நீங்கள் கேட்க கேட்க ஓஹோ இதில் இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கின்றனவா இத்தனை விஷயங்களையும் புரிந்தவர்தான் ஜோதிடராக இருக்க முடியுமா என்கிற பிரமிப்பும் மலைப்பும் உங்களுக்கு வருவதை நீங்களே உணர முடியும் மேசராசிக்குண்டான இந்த விளக்கங்களை நினைவிலை நிறுத்துங்கள் அடுத்தபடியாக ரிஷபராசி சார்ந்த விஷயங்களைப் பற்றி பார்க்கலாம் ரிஷபராசி என்பது முப்பதாவது பாகை தொடக்கம் அறுபதாவது பாகை வரையிலும் தீர்க்கு ரேகையை கொண்டிருக்கிறது இந்த ராசியினுடைய ஆதிக்க கிரகமாக சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் திகழ்கிறது இந்த ராசியோடு சம்பந்தப்பட்ட இடங்களை பார்க்கும்போது மாடுகள் கட்டக்கூடிய மாட்டு தொழுவங்கள் வீட்டிற்கு பயன்படக்கூடிய மர சாமான்கள் நாற்காலிகள் மேசைகள் போன்றவற்றை வைத்து விற்பனை செய்யக்கூடிய நிலையங்கள் ஆறு மாடுகள் மேயக்கூடிய மேய்ச்சல் தரைகள் தூசு தும்பு இல்லாத அழகான சுத்தமான இடங்கள் ஒரு கட்டடத்தில் இருக்கக்கூடிய தாழ்வான அறைகள் பெண்கள் மற்றும் பாடசாலைகள் நீதிமன்றங்கள் இவையெல்லாம் இந்த ரிசர்வராசியை கொண்டு நாம் அடையாளம் காணக்கூடியதாக இருக்கின்றன இதனோடு தொடர்புடைய பொருட்களை பற்றி பார்க்கும்போது வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய மலர்களை கொண்ட தாவரங்கள் இந்த ரிஷபராசியை கொண்டு அறியப்படுகின்றன வெண்மை நிறத்திலே பூக்களை கொண்டிருக்கக்கூடிய தாவரங்கள் எல்லாம் ரிஷபராசியினுடைய தன்மையிலே இணைந்திருக்கின்றன பீங்கான்கள் கண்ணாடி சாமான்கள் பலவிதமான பழ வகைகள் ஆயத்த ஆடைகள் சந்தோஷத்தை தரக்கூடிய இசைக்கருவிகள் மிகப்பெரிய பகட்டை காட்டக்கூடிய நவரத்தனங்கள் ஆடம்பரமான பொருட்கள் நகைகள் அழகிய பொருட்கள் கால்களிலே அணியக்கூடிய செருப்புகள் விலங்குகளின் தோற்களை கொண்டு செய்யப்பட்ட தோலாலான பொருட்கள் தலையிலே அணியக்கூடிய தொப்பி முதலானவை அழகு அலங்காரம் பார்ப்பதற்கு பகட்டு படாடோபம் இப்படியான அனைத்துமே இந்த ரிசவராசியோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றன ரிசபராசிக்கான கிரகம் சுக்கரன் என்கிற காரணத்தால் சுக்கிரன் என்று சொல்லுவதே ஆடம்பரம் அழகு லயமான ஒரு தன்மை ஆகியவற்றை சொல்லக்கூடிய கிரகம் என்கிற காரணத்தால் இந்த ரிஷபராசி அதனோடு தொடர்புடையதாகவே பார்க்கப்படுகிறது மேலும் ரிஷப ராசியோடு தொடர்புடைய மக்களை பற்றியும் பார்க்கலாம் சுரங்கங்களிலே வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் மண்பாண்டம் செய்யக்கூடிய குயவர்கள் ஆலயங்களிலே பூஜை காரியங்களை செய்யக்கூடிய அர்ச்சகர்கள் ஜோதிடர்கள் பகட்டான அரசர்கள் பணக்காரர்கள் தோட்ட பண்ணையாளர்கள் வட்டிக்கடை நடத்தக்கூடியவர்கள் பணம் வசூல் செய்யக்கூடியவர்கள் ரசாயனத்தை பரிசோதனை செய்யக்கூடியவர்கள் தையற்காரர்கள் இல்லங்களை அலங்கரிக்கக்கூடிய வர்ணம் பூசக்கூடிய வர்ணப்பூச்சாளர்கள் ஆயுள் காப்பீட்டு நிறுவனத்தினுடைய பணியாளர்கள் ரொக்க பரிமாற்றத்திற்கு பயன்படக்கூடிய வங்கி காசாளர்கள் விவசாயிகள் யோகிகள் வாகனங்களை இயக்கக்கூடிய இயக்குநர்கள் ஓட்டுநர்கள் அலுவலகங்களிலே அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களை கவரக்கூடிய வகையிலே பாடல்களை பாடக்கூடிய பாடகர்கள் அலங்காரமான சிலை வடிப்பவர்கள் மனை அலங்காரம் செய்யக்கூடியவர்கள் திரைப்படங்களிலே நடிக்கக்கூடிய நடிகர்கள் பங்கு வர்த்தகத்திலே இடைத்தரகர்களாக செயல்படக்கூடியவர்கள் மலர்களை விற்பனை செய்யக்கூடியவர்கள் கண்ணாடி நெகிழி பட்டு பருத்தி காய்கறி பெட்ரோல் இவற்றோடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள் இனிப்பான சர்க்கரை பால் பனிக்கூழ் என்று சொல்லக்கூடிய ஐஸ்கிரீம் மற்றும் அரிசிக்கடை விற்பனையாளர்கள் இவர்கள் அனைவரையும் இந்த ரிசவராசியை கொண்டு நாம் அறிய வேண்டியிருக்கிறது பொதுவாக ரிசவராசியை கொண்டு நாம் பார்க்கும்போது அலங்காரம் பகட்டு படாடோபம் அழகு ஆகியவை இந்த ராசியை கொண்டு கவனிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது ஒரு திருடு அல்லது களவு சம்பவத்தை பற்றிய தேவை ஆராய்ச்சி என்பதையும் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது அவ்வாறாக தேடும்போது கேட்கக்கூடிய கேள்விக்கான கிரகம் ரிசவராசியோடு சம்பந்தப்பட்டிருந்தால் பகட்டான படாடவுமான அலங்காரமாக இருந்த ஒரு பேர் வழி இந்த தவ தவறை செய்திருக்கிறார் என்று கண்டுகொள்வதற்கு இது நமக்கு உதவியாக இருக்கிறது இவற்றையெல்லாம் பதிவுகள் செல்லச் செல்ல நீங்களே புரிந்து கொள்வீர்கள் இங்கே ரிசபராசிக்கு சொல்லப்பட்ட கருத்துக்களை எல்லாம் குறிப்பிடுத்து கொள்ளுங்கள் அடுத்தபடியாக மிதுன ராசி சார்ந்த விஷயங்களை பார்க்கலாம் அறுபது முதல் தொண்ணூறாவது தீர்க்கரேகை வரையிலும் மிதுன ராசி என்பது பரவியிருக்கிறது இந்த மிதுன ராசி சார்ந்த இடங்கள் சுவர்கள் ஒட்டி செய்யக்கூடிய பிளாஸ்டரிங் என்று சொல்லக்கூடிய பொருட்கள் பணத்தை வைத்திருக்கக்கூடிய கல்லா பெட்டி பயணத்துக்கு பயன்படக்கூடிய பெட்டிகள் துணிகளை வைத்து எடுத்து செல்ல பயன்படக்கூடிய கைப்பெட்டிகள் உயரமான இடங்கள் குன்றுகள் மலைகள் விளையாடுவதற்கு பயன்படக்கூடிய விளையாட்டு மைதானங்கள் உணவு உண்ணக்கூடிய சாப்பாட்டு இடங்கள் சிறுவர்கள் பள்ளிகள் கல்லூரிகள் ஆகிய இடங்களெல்லாம் இந்த மிதுனம் என்று சொல்லக்கூடிய பாவத்தோடு இணைந்திருக்கிறது இந்த மிதன பாவம் என்பது மிதுன ராசி என்பது புதன் என்று சொல்லக்கூடிய கிரகத்தின் ஆதிபத்தியத்தில் இருக்கக்கூடிய காரணத்தால் புதன் என்று சொன்னாலே கல்விக்கு அதிபதி எனவே இந்த ராசி கல்வி கல்வி நிலையம் சார்ந்த எல்லாம் குறிப்பாக குறிப்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் அடுத்தபடியாக பேருந்துகள் தொடர்வண்டிகள் மகிழுந்துகள் விமானங்கள் விமானங்களிலிருந்து குதித்து தப்பித்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு பயன்படுத்தக்கூடிய பாராசோட்டுக்கள் பச்சை நிறம் கொண்ட பொருட்கள் பசுமையான இடங்கள் நாட்காட்டிகள் புத்தகங்கள் சஞ்சிகைகள் தொங்கக்கூடிய பாலங்கள் பருத்தி என்று சொல்லக்கூடிய தாவரம் தொலைநோக்கு கருவி என்று சொல்லக்கூடிய டெலஸ்கோப் நுண்ணோக்கி கருவி என்று சொல்லக்கூடிய மைக்ரோஸ்கோப் கண் பார்வையை சரி செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய மூக்கு கண்ணாடிகள் இவையெல்லாம் இந்த மிதுன ராசியோடு சம்பந்தப்பட்டவையாக இருக்கின்றன மிதுன ராசியோடு சம்பந்தப்பட்ட மக்களைப் பற்றி பார்க்கும்போது கணக்கு வேலை செய்யக்கூடியவர்கள் ஆங்கிலத்திலே சொல்லுவது என்றால் அக்கவுண்ட் பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்கள் ஒரு பொருளை ஒருவருக்கும் மற்றவருக்கும் இடையிலே தரகராக இருந்து செயல்பட்டு மாற்றி கொடுக்கக்கூடியவர்கள் ஒரு நிறுவனத்தின் பொருட்களை அறிமுகப்படுத்தி வைக்கக்கூடியவர்கள் ஆங்கிலத்திலே இவர்களை ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் என்று சொல்லுகிறார்கள் பத்திரிகையாளர்கள் வழக்கறிஞர்கள் காரியதரிசிகள் ஆசிரியர்கள் மிதிவண்டி இயந்திரம் பொருத்தப்பட்ட இருசக்கர வாகனங்கள் தூதரகங்களுடைய அலுவலர் கடித போக்குவரத்துக்கு பயன்படக்கூடிய தபால்காரர் பொறியாளர்கள் பேராசிரியர்கள் வழிகாட்டிகள் புகைப்படக் கலைஞர்கள் ஓவியர்கள் பேருந்து தொழிலாளர்கள் பேச்சாளர்கள் செய்தி சேகரிப்பவர்கள் செய்தியாளர்கள் மொழி மாற்றம் செய்து புத்தகங்கள் எழுதக்கூடிய மொழிபெயர்ப்பாளர்கள் பலதரப்பட்ட வீட்டு உபயோகப் பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய கடைக்காரர்கள் இவைகள் எல்லாமே இந்த மிதனம் என்று சொல்லக்கூடிய ராசியோடு தொடர்புடையவையாக இருக்கின்றன இன்றைக்கு மேஷம் ரிஷபம் மிதனம் ஆகிய மூன்று ராசிகள் சம்பந்தப்பட்டவற்றை பற்றி பார்த்தோம் இங்கே சொல்லியவற்றை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் வாசித்து பார்த்து இங்கே சொல்லப்பட்டவற்றை மனதிலை நிறுத்துங்கள் அடுத்த பதிவிலே மற்ற ராசிகளை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் ஜோதிட சாஸ்திரத்தின் நுணுக்கங்களை ஆர்வத்தோடு ஒருவர் கற்றுக்கொள்ளும் போது உண்மையான ஜோதிடம் என்பது எது தற்காலத்திலே ஜோதிடம் என்கிற பெயரிலே எவ்வாறாக எல்லாம் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பவையெல்லாம் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் மீண்டும் மற்றொரு பதிவிலே சந்திக்கலாம் நன்றி வணக்கம்